வணக்கம் நேயர்களே, இன்றைய வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். செய்யும் முதலிலே தெய்வம் என்ற அடிப்படையில் தொழில் முனைவோர் எந்த அளவிற்கு ஒரு வெற்றிகரமான செயல்பாடுகளை தங்களுடைய தொழில் நிறுவனங்களை நடத்துகிறார்களோ அந்த அளவிற்கு ஒரு நாடு முன்னேறும். அந்த வகையில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிகச்சிறந்த திட்டங்களை எம்எஸ்எம்இ என்று சொல்லப்படும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த துறை மூலமாக அப்படி பல்வேறு திட்டங்களின் மூலம் பயனடைந்த பல்வேறு நிறுவனங்களையும் அவர் சார்ந்த தொழில் முனைவோர்களையும் நாம் வாரந்தோறும் சந்தித்து வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் மிகச்சிறந்த ஒரு தொழில் வல்லுநரும் தொழில் முனைவோரும் பல இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு எஸ் வாசுதேவன், பயோனியர் கோல்டு ஸ்டோர் அண்ட் கிளாடிங் பிரைவேட் லிமிடெடுடைய டைரக்டர் மற்றும் தமிழ்நாடு ஸ்மால் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் டான்ஸ்டியா எனப்படும் அந்த நிறுவனத்தினுடைய சங்கத்தினுடைய துணைத் தலைவராகவும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திரு வாசுதேவன் அவர்கள் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார். மத்திய மாநில அரசுகளின் விருதுகளை, தன்னுடைய தொழில் நிறுவனத்தை சிறப்பாக நடத்தியமைக்கும், பல இளைஞர்களை ஊக்குவித்து தொழில் தொடங்குவதற்கு அவர் ஊக்குவித்த காரணத்தினால் அவருக்கு பல்வேறு விருதுகளும் கிடைத்துள்ளது. பல இளைஞர்களை அவர் ஊக்குவித்துள்ளார். அதற்காகவும் தன்னுடைய தொழில் சிறப்பாக நடைபெற்று இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவருடைய தொழில் நிறுவனம் பங்காற்றியதற்காகவும் பல்வேறு விருதுகளை மத்திய மாநில அரசுகளிலிருந்து பெற்றுள்ளார். இப்படி சிறந்த ஒரு தொழில் வல்லுநரை இப்பொழுது நாம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்கின்ற நீங்கள் இந்த தொழிலை, உங்களுடைய நிறுவனத்தை எப்பொழுது தொடங்கினீர்கள், இதில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன, இதற்கு மத்திய மாநில அரசுகள் எந்த வகையில் உதவி செய்திருக்கின்றன, இதை பற்றி நம்முடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். விவசாய பின்னணி குடும்ப அதுலேருந்து வந்த குடும்பத்திலேருந்து வந்தேன் நான். அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து பேசிக்கலி சிவில் இன்ஜினியர் அண்டு எம்பிஏ. 97 நான் வந்து துபாய் வேலை தேடி துபாய் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 14 அங்கே வேலை பண்ணிவிட்டு 2008 இந்த கம்பெனி வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். ஸோ 2010 இங்கே வந்து கமர்ஷியல் ஆப்ரேஷன் நாங்கள் இப்போ இதை வந்து உற்பத்தியை தொடங்கினது 2010. கிட்டத்தட்ட ஒரு 12 இந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்கோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா வி ஹவ் டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் பஃப் பாலியோத்தேன் இன்சுலேட்டட் பேனல், அதாவது குளிர்சாதன கிடங்குகள், இந்த ரூஃபிங், கிளாடிங், ஃபசேடு, இதுக்கான இந்த மாதிரியான பேனல்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். வெளிப்புற சுவர்கள், குளிர்சாதன கிடங்குகள், இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த இது எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா பெரிஷபிள் கூட்ஸ், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிளாக இருக்கட்டும், இல்லை வந்து மருந்து இருக்கட்டும், இந்த மாதிரியான இதை வந்து அது கெட்டு போகாமல் அதை சேமித்து வைக்கிற கிடங்குகள், குளிர்சாதன கிடங்குகளுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய பேனல்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுறோம். எங்களுடைய ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கனாக்கா சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் திண்டிவனம் அங்கே இருக்குது. ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் வந்து மதுரை, பெங்களூர், கொச்சி, ஹைதராபாத், இங்கெல்லாம் வந்து எங்களுடைய பிரான்ச் ஆஃப் சேல்ஸ் ஆஃபீஸஸ் இங்கெல்லாம் வச்சுருக்கோம். இந்தியா முழுவதும் சப்ளை பண்ணுறோம். எங்கள் இதில் கம்பெனியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வேலை பண்ணுவாங்க. நேரடியாகும் மறைமுகமாக 70-80 வேலைவாய்ப்பு நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ இந்த 12 பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு நிறைய உதவிகள் மத்திய மற்றும் மாநில அரசுகள்லேருந்து கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளுடைய இளைஞர்களுக்கு இந்த எம்எஸ்எம்இ செக்டார் மூலமாக எப்படி அவங்க அந்த நிதியை பெறுவது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதையும் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நேயர்களுக்கு உதவியாக இருக்கும் சார். இப்போ மத்திய மாநில அரசுங்களுடைய அந்த ஸ்கீம்ஸ், அவங்க கொடுக்குற சப்சிடின்னு சொல்லப்போனால் மெயினாக வந்து கேபிட்டல் சப்சிடி, அது வந்து மாநில அரசுலேருந்து எல்லாருக்குமே மைக்ரோ ஸ்மால் கம்பெனிஸ்க்கெல்லாம் கொடுக்குவாங்க. 75% வந்து அவங்களுடைய முதலீடு மிஷினரி வாங்கிறதுக்காகட்டும் இல்லை எக்ஸ்பென்ஷனுக்காகட்டும் அதை கொடுக்குவாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா மத்திய அரசுலேருந்து வந்து ட்ரட்ஸ், ட்ரேட் ரிசீவபிள் இ டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் சொல்லி புதுசாக இப்போது கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்ளை பண்ணுறோம் ஒரு இடத்துல பெரிய நிறுவனங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம்னா நம்மளுடைய இன்வாய்ஸை பேமெண்ட் இப்போ 45-60 ஆகுதுன்னா அதை உடனே நம்ம வந்து அந்த போர்ட்டலில், ட்ரட்ஸோட போர்ட்டலில் போய் நம்மளுடைய இன்வாய்ஸை வந்து நம்ம சப்மிட் பண்ணோம்னா 48 மணி நேரத்தில்
நமக்கு அந்த 45 நாள் 60 நாளுக்கான வட்டியை, குறைந்த அளவிலான வட்டியை வந்து அதை கழிச்சிக்கிட்டு அந்த பேமெண்ட் உடனே 48 மணி நேரத்தில் நம்மளுக்கு வர மாதிரியான ஸ்கீமு. இது ரொம்ப ரொம்ப பெரிய உதவி மைக்ரோ ஸ்மால் மீடியம் கம்பெனிஸ்க்கு வந்து, எம்எஸ்எம்இக்கு இது பெரிய உதவி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர், இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் என்ன நமக்கு இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய ப்ராடக்டை வந்து இன்டர்நேஷ்னலில் நம்ம வந்து நிறைய ட்ரேட் ஃபேர் நடக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் ஃபேரில் நம்ம கலந்துக்கிறதுக்கும் ஸ்டால்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குவாங்க, அதுக்கு உண்டான சப்சிடி கொடுத்துருவாங்க, நம்ம டிக்கெட்டு ஏர் டிக்கெட்டும் கொடுத்துருவாங்க, நம்ம இங்கேருந்து நம்ம சாம்பிள்ஸை கொண்டு போகிறதுக்கும் மானியம் கொடுக்குவாங்க. இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஒரு நல்ல கம்பெனி வந்து நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குன்னா அவங்க வந்து எஸ்எம்இ லிஸ்டிங், இப்போ நம்ம வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்மளுடைய கம்பெனியை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நாமளே நம்மளுடைய ஃபண்ட்ஸை, இப்போ பேங்க் லோன் வந்து நம்ம அந்தளவுக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்மளே நம்மளுடைய ஃபண்ட்ஸை பொது தொழில் நிறுவனங்கள் இல்லை லிஸ்டட் கம்பெனிஸ் எப்படி பெரிய நிறுவனங்கள் வந்து மார்க்கெட்லேருந்து திரட்டுவாங்களோ அதே மாதிரி ஸ்மால் மைக்ரோ மீடியம் கம்பெனிஸும் மார்க்கெட்லேருந்து திரட்டுறதுக்கு எஸ்எம்இ லிஸ்டிங்க்கும் என்எஸ்ஐசி மூலியமாக செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்ற ஸ்கீம் மூலிமா கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்து ஒதுக்கி வைக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வரவேற்க தகுந்த ஒரு முக்கியமான திட்டம். மகிழ்ச்சி சார், ரொம்ப நல்லா உங்களுடைய பதில் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த சிறு குறு தொழில் முனைவோர்கள் எப்படி சங்கத்தை அணுகுவது, நிதி நிறுவனங்களை எப்படி அணுகுவது? சில பேருக்கு தெரியாமல் வெளியில் போய் தனியார்களிடம் வட்டிக்கு வாங்கி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள், அவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டி என்ன சார்? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது எங்களுடைய சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சங்கம்லேயும் நான் வந்து இருக்குவேன். ஸோ அதில் நாங்கள் பார்க்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ மைக்ரோ கம்பெனிஸ் இல்லை ஸ்மால் கம்பெனிஸ் இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் வந்து எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய இது இருக்குது. அதில் அவங்க வந்து அந்த நாலேஜ் வந்து வளர்த்துக்கிறதுக்காக எல்லா விதமான முயற்சிகளும் நம்ம பண்ணுறோம், கவர்மெண்ட்டும் அதில் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சமயத்தில் வந்து அந்த லோனை வந்து இப்போ அவங்க ஓடி கொடுக்குவாங்க, ஓவர் டிராஃப்ட் கொடுக்குவாங்க இல்லை சிசி கொடுக்குவாங்கன்னா அது வந்து ஸ்டாக் வாங்கிறதுக்கு மட்டும்தான். அதில் வந்து லாங் டேர்ம் பாரோயிங்னு இருக்குது, அது வந்து டேர்ம் லோன் மிஷினரி வாங்கிறதுக்கு, ஷார்ட் டேர்ம் பாரோயிங்னு இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் வைக்கிறதுக்காக. நம்ம அதை வந்து வேறு விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு ஃபைனான்ஸ் பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, அதாவது ஒரு கம்பெனிக்கான ஃபைனான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணுன்ற அந்த ஒரு பேசிக் இதை வந்து நம்ம கண்டிப்பாக வளர்த்துக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது. இது ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய தேவைக்காக, உடனே தேவைக்காக நம்ம வந்து என்பிஎஃப்சி இல்லைனா வந்து நான் பேங்கிங் வங்கி சாராத நிறுவனங்கள்லேருந்து அதிக வட்டி கொடுத்து நம்ம வாங்குற நிலைமையில் அவங்க இருக்கிறதுனால அவங்களுடைய வட்டி அவங்க வர லாபத்தும் வட்டிக்கே போயிடுது. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய இதுக்கு பார்த்திங்கன்னா சிஜிடிஎம்எஸ்இன் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இப்போ வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 40 லட்சரூபா வரைக்கும் கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் தாய்க்கோ வங்கி மூலியமாக கொடுக்குவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா சிஜிடிஎம்எஸ்சி மூலியமாக 2 கோடி ரூபா வரைக்கும் பிணை இல்லாத கடனை வந்து கொடுக்குவாங்க. முதல்ல வந்து இந்த கடனை வந்து பொதுத்துறை வங்கிகள் எல்லாமே கொடுக்குவாங்க. இதை எப்படி வந்து நம்ம யார் அணுகி எப்படி நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத முதல்ல வந்து இது பண்ணிக்கணும். இந்த மாதிரியான ஸ்கீமில் அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டியும் கம்மியாக இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலியமாக வாங்கும்போது. ரெண்டாவது, இந்த மாதிரி பிணை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இப்போ விவசாய நிலமுனா அதை வந்து அவங்க பிணை கொடுக்க முடியாது, இல்லை அந்த இந்த அளவுக்கு பிணை கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட சொத்து இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இதுக்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்களை அணுகி இந்த சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீம் மூலிமா அதை வாங்கிறதுக்கான வழி பார்க்கணும். இது இது ஒன்று. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி டிக்குன்னு இருக்குது, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆகட்டும் இல்லை தாய்க்கோ வங்கி ஆகட்டும், இதிலெல்லாம் நம்ம வந்து கேபிட்டல் சப்சிடி, இப்போ அவங்க வந்து ஒரு டேர்ம் லோன் கொடுக்கும்போது அவங்களே அதுக்குண்டான மானியத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. 75% கொடுக்க அந்த கேபிட்டல் சப்சிடி முதலீட்டுக்கான மானியமும் இதுலேயே வரவு வச்சுடுவாங்க. ஸோ இது மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. இது மூலிமா ஒருத்தர் லோன் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரெஷ் கம்மியாக இருக்கும். சார், நீங்கள் இந்த ஒரு நிறுவனத்தை ஒரு திறம்பட நடத்தி பல்வேறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பை அளித்து நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் உதவுகின்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே சமயம் நீங்கள் இந்த டான்ஸ்டியா என்கின்ற இந்த அமைப்பில், இந்த தமிழ்நாடு ஸ்மால் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷனில் நீங்கள் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறீங்க. அதன் மூலம் எப்படி நீங்கள் வந்து அதை இந்த செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கிறீங்க, அதன் மூலம் இளைஞர்களுக்கு தொழில் முனைவோர்களுக்கு எப்படி உதவிகள் கிடைக்க வழிவகை செய்துள்ளீர்கள், அதையும் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சங்கம் பார்த்திங்கனாக்கா 1956 தொடங்கினது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மொழிவாரி மாநிலமாக பிரித்ததே 1956 அப்புறம் தான்.
நம்ம வந்து அறுபதுக்கு அப்புறம் தான் நம்ம மாநிலம் உருவானது. மொழிவாய் மாநிலமாக தமிழ்நாடுன்ற பேர் வந்ததே வந்து ஆனால் 56 இவங்க பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு சிறு மற்றும் குழந்தைகள் சங்கம் சொல்லி தொடங்கி ரொம்ப சிறப்பாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அஃபெக்ஸ் பாடின்னு சொல்லுவாங்க, அதாவது தலைமை சங்கம், சங்கங்களின் சங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து 38 டிஸ்ட்ரிக் இருக்குன்னா 38 டிஸ்ட்ரிக்குக்கும் 38 அசோசியேஷன் இருக்கும். அதாவது மாவட்ட சங்கங்கள், சிறு மற்றும் குழந்தைகளுக்கான மாவட்ட சங்கங்கள் இருக்கும். இது இல்லாமல் வந்து சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது, தொழிற்பேட்டைகள், அந்த தொழிற்பேட்டைகளுக்கு ஒரு சங்கம் இருக்கும், அவங்க வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த இந்த சங்கங்கள், இது இல்லாமல் உற்பத்தியாளர் சங்கம், லைக் நம்ம இப்போ பிளாஸ்டிக் மேனுஃபேக்சருக்கு ஒரு சங்கம் இருக்குது, பேக்கர்ஸ் ஃபெடரேஷன், தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன் இருக்குது, இந்த மாதிரியான உற்பத்தி சார்ந்த சங்கங்கள் இருக்குது. இந்த சங்கங்கள் எல்லாம் வந்து டான்ஸ்டியாவில் அவங்கள அஃபிலியேட் பண்ணி வைக்குவாங்க, ஐக்கியமாக வைக்குவாங்க. ஸோ இந்த சங்கங்களின் சங்கம் தான் டான்ஸ்டியா. ஸோ இந்த டான்ஸ்டியா மூலமா பார்த்தீங்கன்னாக்கா டான்ஸ்டியாவுடைய பங்கு என்ன அப்படின்னா, பாலிசி, அதாவது கவர்மெண்ட்டோட மத்திய மாநில அரசுங்களோட பாலிசி, எந்த இடத்துல இந்த பாலிசி வந்து ஏதாவது அதில் குறைகள் இருக்குது, இல்லை இதில் வந்து தேவைகள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது, நம்ம அந்த தொழில் பண்ணுற சூழலும் இதுவும் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வருவாங்க, அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இருக்குது, இல்லை அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலங்களில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ ஜிஎஸ்டியில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும், இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு கொண்டு போய் அதில் இருக்க குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் புதிய பாலிசிகள் அதாவது லான்ச் பண்ணும்போது அதுக்கான விழிப்புணர்வு முகாம்களை தமிழ்நாடு ஃபுல்லாக அதை நடத்துறதுக்காகவும் டான்ஸ்டியா செயல்படுது. டான்ஸ்டியாவில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 180 அசோசியேஷன்கள் வந்து அதில் அங்கம் வகிக்குவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா 4 ரீஜன், சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், இந்த மாதிரி 4 ரீஜனாக பிரித்து அதோடைய நிர்வாக வசதிக்காக 4 ரீஜனுக்கும் 4 வைஸ் பிரசிடென்ட்டு, ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து அவங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விழிப்புணர்வு இது சம்மந்தமாக நடத்துவாங்க. இது இல்லாமல் வந்து டான்ஸ்டியா பார்த்திங்கன்னா டான்ஸ்டியாவோட தலைவர் வந்து சிட்கோ தமிழ்நாடு சிறுமொழி சிறுதொழில் வளர்ச்சிக் கழகத்தில் அவர் வந்து ஒன் ஆஃப் த போர்டில் இருப்பார். ஸோ அப்போ தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னு சொல்லி, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில்னு இருக்குது, மைக்ரோ ஸ்மால் ஃபெசிலிட்டேஷன், அதாவது சிறிய குறு நிறுவனங்களுக்கு பெரிய நிறுவனங்கள்லேருந்து வர வேண்டிய கடன் தொகையோ இல்லை அதனுடைய டிலே பேமெண்ட்ஸு, இதை பற்றிலாம் வந்து பேசுகிறதுக்கு 4 ரீஜனில் வந்து ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் கூட்டங்கள் நடக்கும். மாதம் மாதம் மாதாந்தரத்தில் சில சமயம் மாதம் 2 தடவை 3 தடவை கூட நடக்கும். இந்த கூட்டங்களில் அதனுடைய துணைத் தலைவர்கள் பங்கேற்று சிறு மற்றும் குறுநூல்களுக்கு வர வேண்டிய தொகை பாக்கி, இல்லை ரொம்ப நாள்பட்ட வர வேண்டிய தொகை, இதை பற்றிலாம் வந்து அங்கே பேசி அவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கறதுக்காகவும் முயற்சிகள் எடுப்பாங்க. இது வந்து டான்ஸ்டியாவோட பங்களிப்பு. மகிழ்ச்சி சார். நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், எளிமையாக தொழிலை நடத்துவது எப்படி, அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்கு நிறைய ஒரு உதவிகளை செய்து கொண்டிருக்கால், அந்த நோக்கத்திற்கு இந்தியா முழுவதும் உள்ள இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை முடுக்கிவிட்டு கொண்டிருக்கின்றார் அந்தந்த துறைகள் மூலமாக. இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்கு உங்களுடைய இந்த சங்கம் எப்படி உதவுகின்றது, இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள், இதனுடைய அனுபவங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். இப்போது நம்ம பாரத பிரதமர் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இப்போ அவர் வந்து 2014 வந்தப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அதில் நிறைய வளர்ந்துருக்கோம். இப்போ வந்து உலக நாடுகளோடு நம்மளை கம்பேர் பண்ணும்போது நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் முன்னேறி இப்போ நம்ம அதில் வந்து இன்னும் முன்னேறி இருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறதாக இருக்கட்டும், தொழிற்பேட்டைகளில் இருக்க வசதிகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிறு குறு கம்பெனிகள் வந்து அவங்க தொடங்கிறதுக்கான அந்த இதுவாக இருக்குது, இது எல்லாமே வந்து மாநில அரசு சார்ந்தது. இப்போ இதில் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து அதுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குவாங்க, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் என்னன்னு சொல்லி. அதை வச்சுட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கொண்டு வந்தாங்க. அந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து ரொம்ப உபயோகமான ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நமக்கு வந்து டிராயிங் வந்து நம்ம வந்து நம்ம என்ன கட்டணம் கட்டப்போகிறோம், என்ன மாதிரியான தொழில் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் மாவட்ட தொழில் மையத்தில் நம்ம அதை கொடுக்கும்போது அவங்க ஒற்றை சாளர முறை, அதுதான் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் சொல்லுவோம், அது மூலிமா எல்லா லைசன்ஸையும் அவங்க அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குவாங்க. இப்போ நம்ம வந்து முன்ன ஒரு காலத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் போய் நம்ம வந்து அதை அப்ரூவல் கேட்டுட்டு வந்த காலம் போய் இப்போ ஒரே இடத்துல மாவட்ட தொழில் மையத்தில் நம்ம வந்து இந்த அப்ரூவலுக்கான டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்கும்போது அவங்களே அதை வந்து கூட்டம் கூட்டி இப்போ எங்கேயாவது டிலே ஆகுதுன்னா அதை கலெக்டர் தலைமையில் மாதாந்தம் நடக்கிற கூட்டத்தில் இதை வந்து ஏதாவது டிலே இருக்குதுன்னா அதை அட்ரஸ் பண்ணி உடனே நமக்கு வந்து அதுக்குண்டான எல்லா லைசன்ஸையும் கொடுத்துடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இது வந்து டீம்டு அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனை கொடுத்துட்டு தொழில் தொடங்குங்க,
மூணு வருஷத்துக்குள்ளே அது வந்து நீங்கள் வாங்கவே வேண்டாம் அப்படின்லாம் வந்து கேரளாவில் வந்து பண்ணி வைக்குவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் டீம்டு அப்ரூவல், நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு தொழில் நடத்துங்க, ஏவது நாளில் தன்னால் உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்துடும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்குவாங்க. ஸோ இந்த ஏஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 7-8 வருஷமாக ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தொழில் தொடங்கும் போதும் சிங்கிள் விண்டோ இருந்தது, பட் அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இருந்த டிலேலாம் இப்போ கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 15-20 நாளில் எல்லாமே ஒட்டர் சாலை மூலியமாக நமக்கு வந்து இந்த அப்ரூவல் வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மேக் இன் இண்டியா என்ற திட்டத்தை கடந்த 7-8 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். இந்த மேக் இன் இண்டியா திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது? இதற்கு முன்பு சின்ன பொருள்களாக இருந்தாலும் இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது, ஆனால் இப்பொழுது அப்படி நிலைமை இல்லை என்று நாங்கள் அறிகின்றோம். உங்களுடைய அனுபவத்தை வழிகாட்டி நேயர்களுக்கு தெரிவியுங்கள் சார். இந்த மேக் இன் இந்தியான்ற திட்டத்தை கொண்டு வந்ததுக்காக ஒரு தொழில் முனைவராக நான் வந்து பாராட்டவும் செய்வேன், நன்றி கடனும் பட்டு வைக்குவேன் நம்ம பிரதமருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் நம்ம வந்து சுதேசி கொள்கைன்னு சொல்லி நம்ம கொண்டு வந்ததோடைய மறு வடிவம் தான் இந்த மேக் இன் இந்தியா. இப்போது எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம உள்நாட்டில் தயாரிக்கணும், உள்நாட்டில் தயாரித்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு திட்டம் தான் மேக் இன் இந்தியா. மேக் இன் இந்தியா ஃபார் த வேர்ல்டு, அதுதான் அதோடைய இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ரொம்ப பெரிய சக்ஸஸ் அப்படின்னா நம்மளுடைய இராணுவ கொள்முதல்களில் பார்த்திங்கன்னா 75% வந்து உள்நாட்டிலேயே வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பாலிசியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா இப்போ மேக் இன் இந்தியான்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணுறது இல்லை, அதுக்கு உண்டான பாலிசிஸும் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் இதுலேருந்து மரியாதைக்குரிய மினிஸ்டர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் இதில் வந்து பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி 75% அது வந்து சிறு மற்றும் குறுந்தொழில்கள்லேருந்து வாங்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்குவாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான அந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில், பப்ளிக் செக்டார் நிறுவனங்களில் 75% கொள்முதல் வந்து சிறு மற்றும் குறுந்தொழில்கள்லேருந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. இது இல்லாமல் எம்எஸ்எம்இக்காக பிரத்யேகமாக சில இது வந்து பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க, அது எம்எஸ்எம்இலேருந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. சில பொருட்கள்லாம் இம்போர்ட்டை வந்து பண்ணக்கூடாது, இது வந்து எம்எஸ்எம்இ பொருட்கள் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் பாக்ஸ்லேருந்து நம்மளுடைய காயம் சம்மந்தப்பட்ட சில பொருட்கள், கைவினை பொருட்கள் இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் கூட நம்ம வந்து சிவகாசி பட்டாசு வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு வந்து அவங்க இது பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய இது வந்து பார்த்திங்கனாக்கா எம்எஸ்எம்இக்கான பிரத்யேகமாக பண்ணக்கூடிய பொருட்கள் அதை இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற இது இருக்குது. அது இல்லாமல் இம்போர்ட் சார்ஜஸையும் கூட்டி வைக்குவாங்க. இது எல்லாம் வந்து மேக் இன் இந்தியாவுக்கு, மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயங்கள். சமீபத்தில் பார்த்திங்கன்னா இராணுவ கொள்முதல், இப்போ டிஆர்டு மூலிமா இல்லை சிவிஆர்டி இந்த மாதிரி சப்ளைஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா டிஃபென்ஸ் காரிடார்னு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசத்துலேயும் தமிழ்நாட்டிலேயும் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா வந்து 5 இடங்களில் சென்னை, ஹோசூர், திருச்சி மற்றும் சேலம் இந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா இண்டஸ்ட்ரியல் டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வரணும், இது மூலிமா நிறைய வாகனங்களுக்கு தேவையான தளவாடங்களை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற திட்டங்களும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேக் இன் இந்தியா திட்டம் வந்து உண்மையிலே வந்து இந்தியாவில் இருக்க உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய ஒரு அறிவுரை, அதாவது வேலைக்கு சென்று இன்னொருத்தர் வேலை பார்ப்பதை விட நம்மளே ஒரு தொழில் முனைவோராக வேலை அளிப்போராக இருக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை? இப்போ இந்த நம்ம உற்பத்தியில் க்ரீன் இனிஷியேட்டிவ், அதாவது இப்போது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி பேசும்போது இசட்இடி அப்படின்னு ஒரு ஸ்கீம், இது வந்து நம்ம பாரத பிரதமரோட ஒரு கனவு திட்டம்னு சொல்லலாம். ஜியோ எஃபெக்ட் ஜியோ டிஃபெக்ட், அதுதான் இசட்இடி. ஜியோ எஃபெக்ட் டு என்வாயன்மெண்ட், ஜியோ டிஃபெக்ட் ஆன் ப்ராடக்ட், இதுதான் அதோடைய விரிவாக்கம் இசட்இடின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் இதில் வந்து இசட்இடியில் வந்து நம்ம அக்ரடேஷன், அதாவது ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் மாதிரி இது வந்து இதில் வந்து எல்லாம் வந்து பதிவு பண்ணிக்கணும், இதில் வந்து இது பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா பூரா நிறைய நிறுவனங்களை இதில் பதிவு பண்ணி அவங்க வந்து கோல்டு சில்வர்னு சொல்லி அவங்க அதில் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்குவாங்க. இப்போ எங்கள் நிறுவனம் பார்த்திங்கனாக்கா இசட்இடியில் நாங்களும் வந்து பதிவு பண்ணி எங்களுடைய உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஓசோன் டெபாசிட், அதாவது நாங்கள் உபயோகப்படுத்துகிற ரா மெட்டீரியல் மூலியமாகவும் எங்களுடைய உற்பத்தியினாலேயும் இதுக்கு வந்து நம்மளுடைய என்வாயன்மெண்ட்டுக்கு எந்த விதமான பாதி, சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதற்கான தர சான்று இது. அதாவது ஜியோ ஓடிபி, ஜியோ ஓசோன் டெபாசிட், இது எங்களுடைய உற்பத்தினால் எந்த ஒரு டெபாசிட்டும் ஓசோனில் ஆகலை அப்படிங்கிறது தான் இது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து 2018 வந்து இந்த இசட்இடி வாங்கணும். இந்த இசட்இடி வாங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு மானியமும் கொடுக்குவாங்க, 80% வரைக்கும் மானியம் கொடுக்குவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ நிறுவனங்களுக்கு வந்து 80%, சிறு நிறுவனங்களுக்கு வந்து 60%, மீடியம் நிறுவனங்களுக்கு நடுத்தர நிறுவனங்களுக்கு வந்து 50% வரைக்குமான மானியம் இதுக்கு வந்து கொடுக்குவாங்க. இது இந்த மாதிரி இசட்இடிலாம் வாங்கும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து வங்கி நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுடைய வட்டிலையும் பார்த்திங்கனாக்கா ஒரு மானியம் கொடுக்கணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி வைக்குவாங்க. ப்ளஸ் நம்ம வந்து பெரிய நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணும்போதும் இது மூலிமா நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இசட்இடி வாங்கின கம்பெனி அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி சுற்றுவைக்கை அனுப்பிச்சு வைக்குவாங்க. இது வந்து நீங்கள் சுற்றுச்சூழல் பற்றி கேட்டனால நான் சொல்லுவேன், இது ஒன்று அருமையான திட்டம். இது இப்போது பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க அந்த ஃபைனல் இயர்லேயே வந்து கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒன்று நடத்தி நிறைய ஃபாரின் போகிறதுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கும் தான் வந்து இப்போது நிறைய ஈடுபாடு இருக்குது. பட் நான் என்ன சொல்வேன்னா, இந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் வந்து இது பண்ணாமல் இவங்க ஏதாவது ஒரு நிறுவனத்தில் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் 2-3 வருஷம் அவங்க வந்து வேலை பண்ணி அதில் வந்து கற்றுக்கிட்டு அவங்க சொந்தமாக நிறுவனங்கள் ஒரு மைக்ரோ ஒரு ஸ்மால் கம்பெனிஸ் வந்து தொடங்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அடுத்த வர ஜெனரேஷன் பார்த்திங்கனாக்கா ஜாப் சீக்கர்ஸாக இல்லாமல் ஜாப் ப்ரொவைடர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியை வந்து காமிக்கும். இப்போ வளர்ந்த நாடுகளோடு நம்மளை கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு ப்ராவின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 500-600 பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிராண்டு இருக்கான்னு பார்த்திங்கனாக்கா இல்லை. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்டுன்னா 250-300 பிராண்ட் சொல்லலாம். பட் இது மாதிரி நமக்கு வந்து இன்னும் 10,000 பிராண்ட் வரணும் தமிழ்நாட்டிலேயே. அந்த அளவுக்கு நம்ம உற்பத்தியை பெருக்கும்போது தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டும் அதிகமாக இருக்கும், அந்நிய செலாவணியும் அதிகமாக கிடைக்கும். ப்ளஸ் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுக்குற சமுதாயமாக நம்மளை நம்ம மாற்றிக்க முடியும். இந்த ஏன் வந்து அதிகமான வேலை தொடங்க, அதாவது ஏன் அதிகமான வந்து என்டர்பிரனர்ஸ் வரணும், சுய வேலைவாய்ப்பு வந்து ஏன் ரொம்ப முக்கியம்னா, சுய வேலைவாய்ப்பு வந்து இது பண்ணும்போது ஒரு கம்பெனி தொடங்கும் போது தான் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே வந்து நீங்கும். இது வந்து வளர்ந்த நாடுகள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். மகிழ்ச்சி சார். இப்போ உங்களுடைய இந்த அனுபவங்கள் மூலமாக இன்றைய இளைஞர்களுக்கு, புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன சார்? அவங்களுக்கு என்ன மாதிரியான நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? அது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் புது வேலைவாய்ப்புக்கு, இப்போ PMEGP பாரத ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குது. இது மூலிமா நிறைய வந்து சுய வேலைவாய்ப்பு வரவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நிறைய மானியங்கள் கொடுக்குவாங்க. இந்த மானியங்களுக்காக மட்டுமே இல்லாமல் பல இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச தொழிலை ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இதை உபயோகப்படுத்தி அவங்க எல்லாமே என்டர்பிரெனராக ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய வேண்டுகோள். இது மட்டுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்அப், இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட்அப்ன்ற கான்செப்டை கொண்டு வந்து அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய சலுகைகள் கொடுத்துருக்குவாங்க. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் நியூஸ் பேப்பர்லேயே, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து US போய் அவங்க லிஸ்டிங் அதில் பண்ணுவாங்க. விருப்பமுள்ள தொழில் முனைவோர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாவட்ட தொழில் மையத்தை நீங்கள் அணுகலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, PMEGP ஸ்கீம் இருக்குது, ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் சொல்லி நீட்ஸ்ன்னு ஸ்கீம் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா கடன் கேரண்டி கொடுக்குவாங்க, பிணையில்லா கடன் இருக்குது, அது 25% வந்து மானியம் கொடுக்குவாங்க. இது மட்டுமே இல்லாமல் NSCC நிறைய வந்து ட்ரைனிங் கொடுக்குவாங்க, புதிய என்டர்பிரனருக்கு வந்து தொழிலில் தொடங்கிறதுக்கான ட்ரைனிங் நிறைய NSCC கொடுக்குவாங்க. நான் சார்ந்திருக்க டான்ஸ்டியா அமைப்பு அதனுடைய உணவு அங்கம் TFSC சொல்லி அது மூலிமா பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைனிங் ஸ்கீம்ஸ் வந்து இது வந்து நிறைய கொடுக்குவாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மாவட்ட தொழில் மையத்தை அணுகுங்க, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த மாவட்ட தொழில் மையத்தில் பொது மேலாளர் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. அனைவரும் தொழில் தொடங்கி நீங்களும் முன்னேறுங்க, நம்ம நாட்டையும் முன்னேற்றி வல்லரசு நாடாக்குவோம். இதுதான் பாரத பிரதமருடைய கனவு, இதையும் வந்து நம்ம எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். திரு வாசுதேவன் அவர்கள் தன்னுடைய பரந்துபட்ட அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில், வழிகாட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இருபத்தோராம் நூற்றாண்டில் பிறந்த நமது இளம் தலைமுறையினர், அவர்களுக்கு இன்றைக்கு டிஜிட்டல் வாழ்க்கை மிகவும் அருமையாக தெரிகிறது. இந்தியாவில் ஒவ்வொரு நிமிடத்திலும்
130,000 மேற்பட்ட யூபிஐ பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன. சராசரியாக ஒவ்வொரு வினாடியிலும் 2,200 பரிவர்த்தனைகள் நிறைவடைகின்றன. அதாவது நான் இப்போது உங்களிடம் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் என்ற வார்த்தையை சொல்லும் முன்பாக அந்த நேரத்தில் யூபிஐ மூலம் 7,000 பரிவர்த்தனைகள் முடிந்துள்ளன. அந்த 3 வார்த்தைகளை நான் பேசுவதற்குள் இந்த பணி டிஜிட்டல் இந்தியா மூலம் செய்யப்படுகிறது. இது நாட்டு மக்களின் பரிவர்த்தனைகளை எளிதாக்கியது. இது தொழில்நுட்பத்தின் அதிசயம். ஆதார் கார்டு வச்சுருக்கவங்க அந்த ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும்னா எப்படி, எங்கே போய் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. எங்கே பார்த்தாலும் இருக்குது, ஒரு ஆதாரில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை நீங்கள் அப்டேட் பண்ணால் கூட அது ரொம்ப ஒரு சிக்கலான ப்ராசஸாக மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, ரொம்ப எளிமையான ப்ராசஸ் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக ஒரு ஆப் அது எம் ஆதாருங்கிறது. இந்த எம் ஆதாருங்கிறது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு விவரங்களை வந்து ஏதாவது அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, முதல் வேளை நீங்கள் வந்து இந்த எம் ஆதார் ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு என்ன ப்ராசஸ், இப்போ நீங்கள் ஒரு நேமு சேஞ்ச் பண்ணணும், இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டி உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ளோட ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டி நீங்களுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா, அது ஒட்டுமொத்த ப்ராசஸும் இதில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதிலேயே நீங்கள் வந்து ஒரு சில இடங்களில் சேஞ்ச் பண்ணவும் முடியும். இப்போ உதாரணத்துக்கு டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணும்னா, நீங்கள் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு ஒவ்வொரு சேவைக்கும் வந்து 50 ரூபாய் கட்டணம் வைக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த்துக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அது வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆகி அப்டேட் ஆகி உங்களுக்கு வரும். பை போஸ்ட்டில் உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு வரும். இது வந்து பொதுவான ஒரு சில சேவைகளுக்கு மட்டும். ஒரு சில பயோமெட்ரிக் சம்மந்தமான விஷயங்கள், இப்போ வந்து உங்களுடைய கை ரேகையை மாற்றணும் அப்படின்னா, அது வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட்டு ஆதார் கார்டு சென்டர் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே தான் போய் பண்ணி ஆகணும். ஸோ அந்த சென்டரில் வந்து இந்த பயோமெட்ரிக்ஸ்க்கான அப்டேட் பண்ணுறதுக்கான வசதி இருக்கா இல்லைங்கிறதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கும், நியரஸ்ட்டு ஆதார் சென்டர் எதுன்னு பார்க்குறது, அப்புறம் வந்து அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த ஆப்பில் நீங்கள் பண்ணலாம். இந்த ஆப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது வந்து ஆதார் கார்டு வச்சுருந்தா அதில் நீங்கள் அதை அப்டேட் பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் கையில் வச்சுருக்கணும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் ஒருவேளை ரெக்வஸ்ட் கொடுத்து இப்போ நேம் சேஞ்ச் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நேம் சேஞ்ச் வந்து ப்ராசஸ் ஆகி வர்ற அளவுக்கு உங்களுக்கான அந்த ஒட்டுமொத்த ட்ராக்கிங்கும் வந்து உங்களுக்கான விஷன் மெசேஜ் வந்துட்டுருக்கும். ஸோ எந்த கட்டத்தில் இருக்குதுன்ட்டு, ஒரு வேளை சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆயிடுத்துங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ், ஸோ அது எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக ஒரு இந்த ஆதார் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, அதை எப்படி அப்டேட் பண்ணுறது, எங்கே போய் அது மேற்கொண்ட தகவலில் வந்து நம்ம பயோமெட்ரிக்ஸ் தான் எங்கே போய் அப்டேட் பண்ணுறதுக்கான ஒட்டுமொத்த தகவலையும் நீங்கள் இதில் இருக்குது. இதுக்காக நீங்கள் வந்து இணையதளங்களில் போய் சர்ச் பண்ணி தேடி இதெல்லாம் எடுக்க வேணாம். இந்த ஆப்லே எல்லா விதமான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் கார்டு ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் அதை போய் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக முக்கியமான ஆப் அது. பல்வேறு பேர் நிறைய பழக்கத்தில் இருக்கிற ஒரு ஆப் அது. இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சினா உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க.